நம்ம கதையோட ஹீரோ வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்துருக்காரு. நல்ல ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் உயர் பதவியில் வந்து இருக்கிறப்ப அவருக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்து வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பேச்சு முடிக்கிறாங்க. ஒரு கிராமத்தில் வந்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி ஒரு 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட மாப்பிள்ளையோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, இந்தமாரி வந்து லீவ் முடிஞ்சிச்சு, இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் உள்ள அவங்களோட சொந்தக்காரங்கள்டும் சொல்லிவிட்டு புது பொண்ணும் புது மாப்பிள்ளையும் மெட்ராஸுக்கு கிளம்பி போகிறாங்க. போய் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 2-3 மாதம் ஆகுது. டெய்லி ஆஃபீஸ் வரவும் போகிறது நல்லா சந்தோஷமாக தான் இருந்துருந்தாங்க. எப்பொழுதும் போல் வழக்கம் போல் அடுத்த நாள் ஒரு நாள் காலை வந்து மாப்பிள்ள வந்து கிளம்பி போகிறாரு. ஆஃபீஸுக்கு கிளம்பி போகும்போது வெளியில் வந்து புது பொண்ணு வந்து கதையோட ஹீரோயின் புது பொண்ணு வந்து தன்னுடைய கணவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறார். ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகும்போது காய் காட்டி டாட்டா காமிச்சு அனுப்பி வைக்கிறார். அவர் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. ரெண்டே இவங்க தான் வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வீட்டுக்காரன் வேலைக்கு கிளம்பி போனதும் அதுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் வச்சு திடீர்னுட்டு ஒரு ஃபோன் ஒன்று வருது. ஃபோன் வரும் எடுத்து வந்து பேசினதும் ஒரே அழுகு. அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஃபோனை வச்சுட்டு வெளியில் போய் ஓடி போய் வந்து பார்க்குது. ஓடி போய் பார்த்தா தான் வீட்டுக்காரன் வந்து அப்போ தான் வெளியில் கிளம்பி பைக்கு எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போகும்போது வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிடறான். உடனே அதை பார்த்துட்டு ஒரே அழுகி ஆகி போச்சு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பார்த்து பயங்கர சுகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 மாதம் இருக்கும். 4-5 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்தமாரி ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடாது இந்தமாரி ஆகி போச்சு அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் நம்ம வந்து சொந்தக்காரங்களாம் வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி வந்து இறந்தவன் இறந்து போனவன்னா திருப்பி வரைய மாட்டாங்க, அதை பற்றி ஏன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடித்ததும் ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் கழித்து திடீர்ட்டு போலீஸ்கார் வந்து ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுக்கு வீட்டோட அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து வராரு. வந்து அந்த கதவை வந்து தட்டுறாரு. கதவை தட்டினதும் இதுதான் உங்கள் வீட்டுக்காரர் வந்து எதனை பண்ணப்போ போட்டு இந்த ட்ரெஸ்ஸு இல்லை போஸ்ட்மார்ட்டம் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து முடிச்சிட்டோம், அவங்கள்ட்ட நான் வந்து கொடுக்கல, அதனால் இப்போ கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதே இந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து எதனை போன வருத்தத்தில் ரொம்ப ஃபீலிங்கெலாம் இருந்தால் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் ரொம்ப அழகாக இருந்துட்டா. இப்படியே அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தம் வந்தது. ஆக்சிடெண்ட் ஆனதுல வந்து ஒரே ரத்தக்கரையாக இருந்ததா. சரி என்ன பண்ணலாம், இந்தமாரி ரத்தக்கரையை வந்து வச்சு வந்து போய்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து துணி துவைக்க வந்து போகிறேன். அவங்க கிராமத்தில் உள்ள ஒரு குளத்துக்கு போய் அந்த துணி துவைக்கிறேன். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி கடினமாக என்னென்னமோ போட்டால் துணி வந்து துவைச்சி அந்த ரத்தம் வந்து போய முடியும். திடீர்ட்டு வந்து இடி மின்னல் வந்து வருது. இடி மின்னல் வரும்போது வந்து காற்று அடிக்குது, பயங்கரமாக மழை பெய்கிற மாரி ஒரு கிளைமேட்டு, இப்படியே புயல் அடிக்கிற மாரி வந்து வருது. என்ன நம்ம கதையோடைக்கு வந்து நினைக்கிட்டு இருக்காது, மழை தீர்ந்தாலும் இடிக்காலும் என்ன தான் நடந்தாலும் நம்ம அந்த துணியை துவைச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி அதேமாரி இது துணியை நினைக்க போகிறோம். அதேமாரி காற்று அடிக்குது, புயல் வருது, பயங்கர இடி மின்னலாக இருக்குது. அவங்க பயந்துக்கிட்டே வந்து அப்படியே என்ன பண்ணலான்ட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். இல்லை வீட்டுக்கு போயிடலாமுன்னு அப்போ வந்து திடீர்னு வானத்துலேருந்து ஒரு குரல் ஒன்று இருக்குது. அசரீரின்னு சொல்லுவாங்களே, வானத்துலேருந்து குரல் மட்டும் வருங்க, அந்தமாரி ஒரு குரல் வந்து வந்து கேட்குது. அப்போ அந்த குரல் வந்து சொல்லுது, நீ வந்து என்ன தான் பண்ணாலும் வந்து இந்த துணியை வந்து துவைச்சினா அந்த ரத்தக்காரை வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்லுது குரல். உடனே வந்து ஏன் வந்து கேட்குறா, அதாவது அந்த கரை இந்த கரை ரத்தக்கரை எந்த கரையாக இருந்தாலும் சர்ஃப் எக்ஸல் போட்டு துவைச்சா தான் வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லுது. இதோட இந்த கதை வந்து முடியுது. சும்மா ஒரு ஜாலி கண்டி பண்ணுங்க, எதை நினச்சிக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.